ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் கேம் ஸ்பாட். இது உங்கள் அருண். சிக்கன் சாப்பிட்டா வரும் ப்ரெஷரு. நம்ம பார்க்க போகிறது சிக்கன் ட்ரெஷரு. அந்த சிக்கன் ட்ரெஷர் ஈவெண்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னா, மதர் கிளக்கர் செட்டும் செரி பிளாசம் டேஷியாவும் விட்டுருக்காங்க. இந்த நியூ ஈவெண்ட்டில் நிறையா சீக்ரெட் ட்ரெஷர்ஸ்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். முதல்ல நம்ம அனிமேஷன் டிஸ்பிளே பார்த்துடலாம். வாவ், எக்ஸ்ட்ராடினரி. தடாலடியான அனிமேஷன்ஸ் வீடியோவை பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஈஸ்டர் எக்ஸை தான் கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே ஈஸ்டர் எக்ஸில் நமக்கு ப்ரீமியம் கிளேட்டோ கிளாசிக் ரேட் கூப்பனோ கிடைக்க போகுது. அந்த ஈஸ்டர் எக்ஸ் இந்த இருக்குது பார்த்தீங்களா, சிக்கனு. இந்த சிக்கனை தொட்டோம் அப்படின்னா அந்த ஈஸ்டர் எக்ஸை ஓப்பன் பண்ணிடலாம். அந்த சிக்கனை நம்ம வந்து டபுள் டேப் பண்ணும்போது நமக்கு ஒரு பாப்பப் டிஸ்பிளே ஓப்பன் ஆகும். இதில் அந்த சிக்கனை, டாய் சிக்கனை நம்ம அமுக்கும் போது ஈஸ்டர் எக்ஸ் ஓப்பன் ஆகும். வாட்ச்மேன் துறப்பாரு கேட்டு. நமக்கு கிடைக்க போகிறது ப்ரீமியம் கிரேட்டு. எங்கேயாவது டேப் பண்ணிட்டு வெளியில் வந்தீங்க அப்படின்னா நம்ம சிக்கன் ட்ரெஷருக்குள்ளே போகலாம். இதில் மதர் கிளக்கர் செட்டு சும்மா அதிரடியான மாசான ஒரு அனிமேட்டிவ் செட்டாக கூட இருக்குது. இதோட ஸ்கின்னு ஒர்த்தான ஸ்கின்னு தான். இதில் வந்து ஒரு மதர் கிளக்கர் ஹெட் கியரும் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த ஹெட் கியரை பார்க்கும்போது ஒரு குக்குபேர்டு ஒரு அசலாக வந்து ஒரு கிராஃபிக் செட்டிங்ஸில் வந்து நிற்கிற மாதிரியே இருக்குது. இதில் வந்து ஒரு டிபி ஸ்கின்னை குக்குபோர்டு நினைவாகவே அவங்க செட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இதில் சென்டரில் ரீலோடர் மேக் இருக்க இடத்துல ஒரு டி குக்குபேர்டும், பின்னாடி வந்து ஒரு குக்குபோர்டு ஃபேஸும் அட்டாச் பண்ணியிருக்காங்க இந்த கன்னில். நெக்ஸ்ட் குக்கு போர்டு பேர்ட் ஃபினிஷ் ஏரோப்ளைனை பற்றி தான் பார்க்கலாம். இந்த ஏரோப்ளைனு சும்மா தடாலடியான ஏரோப்ளைன் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு இது கூட ஒரு குக்கு பேர்ட் ஹெல்மெட் அட்டாச் பண்ணியிருக்காங்க. இந்த குக்கு பேர்ட் ஹெல்மெட்டு லெவல் 3 ஹெல்மெட்டு பார்க்கும்போது சும்மா ஒரு குக்கு பேர்டு தலையில் உட்கார வச்ச மாதிரி இருக்குன்னா பார்த்துக்கங்களே, அந்தளவுக்கு மாசானது. நெக்ஸ்ட்டு ஒரு பேன் ஸ்கின் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது டாய் பிளாக் ராக்கெட் பேன். இது வந்து ஒரு ராக்கெட்டோட ஸ்டிக்கர்ஸை பின்னாடி அட்டாச் பண்ணது மட்டும் இல்லாமல் இது கிட்டத்தட்ட ஒரு ராக்கெட் ஃபீலிங் கொடுக்குதுன்னே சொல்லலாம். இதை மதர் கிளக் செட்டரோட போட்டுட்டு நம்ம வந்து ஒரு பேன் மேட்ச் விளையாடும்போது எனிமி மேலே ஒரே அடியில் அடிக்கும்போது சும்மா ராக்கெட்டு மாரி பறந்து பறந்து இந்த பேன் அடிக்கும். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா, செரி பிளாசம் டேசியா செட்டை தான் பார்க்க போகிறோம். இந்த செரி பிளாசம் டேசியா செட்டில் ஒரு பிக்லெட் செட்டை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த பிக்லெட் செட்டு, நெக்ஸ்ட்டு இது கூட ஒரு ஸ்கேரல் ஸ்கின்னே அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது செரி பிளாசம் ஸ்கேரல் ஸ்கின். இந்த ஸ்கேரல் ஸ்கின்னை பார்க்கும்போது ஒரு அனிமேஷன் ஹீரோயின் அதில் வந்து பதிச்சிருக்காங்க. இதை பார்க்கும்போது ஒரு அனிமேஷன் கிரியேஷனுக்குள்ளேயே போன மாதிரி இருக்குது இந்த ஸ்கேரல். இந்த ஸ்கேரலை பொறுத்த வரைக்கும் ஒரு பிங்க் கலரும் ஒரு ஒயிட் கலரையும் கொடுத்து இந்த பெகிலெட் செட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த பெகிலெட் செட்டு ஒரு கனெக்ஷன், இதுக்கும் ஸ்கேரலுக்கும் அந்த செட்டுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஆகுது. நெக்ஸ்ட்டு ரெயின்போ கிளைடர் ட்ரையல் கொடுத்துருக்காங்க. இது எனிமி கண்ணுக்கு தெரியாது, நமக்கும் நம்ம டீம் மட்டும் கண்ணுக்கு மட்டும்தான் இந்த ட்ரையல் தெரியும். நெக்ஸ்ட்டு செரி பிளாசம் பேராஷூட் விட்டுருக்காங்க. இந்த பேராஷூட்டும் அந்த செட்டையும் பார்க்கும்போது அதில் ஒரு 2 டவ்வை வந்து கனெக்டிங் பண்ணியிருக்காங்க. இது கூட ஒரு கலர் காம்பினேஷன்ஸால் அந்த செட்டோட இணைக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு செரி பிளாசம் டேஷியா கொடுத்துருக்காங்க. இந்த டேஷியாவும் அதுக்கு பின்னாடி ஒரு காமிக்ஸ் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இது கூட ஒரு பேக்பேக், ரோஸ் பேக்பேக் அட்டாச் பண்ணியிருக்காங்க. இந்த பேக்பேக்கோட ஸ்கின்னும் அட்டகாசமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு சிக்கில்கோட ஸ்கின்ஸ் நிறையா கிடையாது. அதில் வந்து ஒரு தோறு கையில் இருக்கிற ஒரு கோடாலி மாரி ஒரு பிங்க் கலர் கலரில் காம்பினேஷனில் நமக்கு கொடுத்துருக்காங்க. இது ஒரு பெகிலட் செட்டு, ஒரு மாசான செட்டுன்னு நம்ம சொல்லலாம். இந்த மதர் கிளக்கர் செட்டை அன்லாக் பண்ணுறதுக்கு 8000 டன் யூசி ஸ்பெண்ட் பண்ணணும். செரி பிளாசம் செட்டை அன்லாக் பண்ணுறதுக்கு 6800 டன் யூசி ஸ்பெண்ட் பண்ணணும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இது உங்கள் தமிழ் கேம் ஸ்பாட்.